எல்லா நாளுமே திருநாளாக மாற்றுகிற தமிழக அரசை நாம் கொண்டாடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னா ஏறக்குறை இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் என்னை அறிமுகம் செய்கிற போது அன்பு நண்பர் நான் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவன் அப்படின்னு சொன்னார் அதனால் நம்மளால் கணக்கு போடாமல் இருக்க முடியாது எல்லா மாவட்டங்களும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தகத் திருவிழாக்கள் பத்து நாள் நடக்குது ஏறக்குறைய அப்படின்னா முப்பத்தி எட்டு என்று பார்த்த பிறகு முந்நூற்றி எண்பது நாள் புத்தகத் திருவிழா நடக்குது தமிழ்நாட்டில் வருடங்களுக்கு எனக்கு தெரிந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் தான் வருஷத்துக்கு வருடத்துக்கு முந்நூற்றஞ்சி நாள் நடக்கிற புத்தகத் திருவிழா முந்நூற்றி எண்பது என்றால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நாளும் எங்கோ புத்தகத் திருவிழா நடக்கிறது என்பதை நீங்கள் தயப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் இந்த புத்தக திருவிழாக்களை ஏதோ புஸ்தகம் எவ்வளோ விற்கிது எவ்வளோ வாங்குகிறாங்க ஒரு ஸ்டாலில் என்ன சேல்ஸு அதை பற்றின புள்ளி உரங்களாக அதை நான் கருத விரும்பவில்லை அதை நான் பார்க்குற பார்வை எனக்கு இல்லை மாறாக இது ஒரு பண்பாட்டு வெளியாக அன்றாட மக்கள் வாழ்வில் ஊடுருவ வேண்டிய ஒரு பண்பாட்டு நடவடிக்கையாகவே இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பண்பாட்டு வெளியில் மாற்றம் வராமல் சமூகத்தில் மாற்றம் வராது அரசியலில் மாற்றம் வராது உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் நீங்கள் உண்மையாகவே விரும்பினால் பண்பாட்டில் எங்கு கோளாறு இருக்கிறது என்று இனம் கண்டு செயல்படுவதன் மூலம்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அந்த வகையில் தமிழக அரசு முன்னெடுக்கிற இந்த புத்தகத் திருவிழா இருக்கிற பண்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இத்தகைய அரங்கங்கள் ஏன் இந்த அரங்கை அமைக்கணும் இல்லைனா நேராக புத்தகத்தை பப்பாசி போட்டிருக்காங்க புசத்தை வாங்குங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே சொல்லுவது எளிது அல்லவா ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி பொது அரங்குகள் எல்லா எல்லாவரும் அமைக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு சிறந்த செயலை தமிழக அரசு செய்கிறது மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தின் அமைச்சர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தமிழ் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் சொல்லிக்கொள்கிறேன் அன்பிற்குரிய நண்பர்களே நான் கதை கதையாம் காரணமாம் என்பது என் தலைப்பு ஐயா ரொம்ப அருமையாக அது வந்து எக்ஸலெண்ட்டாக தூக்கி வச்சுட்டு போயிட்டார் அது என்ன பழந்தபொழு பாட்டு என சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் சில நேரங்களில் நாம் நினைப்பதை விட நல்லதெல்லாம் நடக்கும் அதான் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் எனக்கு நீங்கள் புத்தகம் இருக்க இந்த புத்தகம் எல்லா கையிலும் ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாருப்போம் அலுவலர் கொடுத்த எனக்கு ஒரு புத்தகம் காந்தி புத்தகம் கொடுத்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த புத்தகம் என்கிற ஒன்று இருக்குல்ல இது என்ன இது என்ன அடிப்படையில் தாளும் அச்சும் சேர்ந்தது அவ்வளோதானே சிம்பிள் அது எந்த மொழியாகனால போகுது தாள் அச்சு தாளை யார் கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சோமா பேப்பர் நம்முடைய கண்டுபிடிப்பா சாய்லூன் என்கிற ஒரு சைனாக்காரன் கண்டுபிடிச்சது பேப்பர் கிபி கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு அது பெரிய வரலாறு அதுக்கு நுழைஞ்சோம்னா மணிநேரம் நேரம் போகும் பேப்பர் அவனே சுத்திச்சு ரொம்ப காலம் சாய்லோனின் சைனாவே சுத்திச்சு பேப்பர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் சைனாவின் பொருளாதார முதல் நூற்றாண்டுகளில் சிறப்பாக இருந்ததற்கான காரணங்கள் ஒன்று தாள் பேப்பர் அச்சு இல்லாமல் இருந்துச்சு அச்சு எப்படி வந்துச்சுங்கிறது அது ஒரு ஹிஸ்ட்ரி தனியாக நீ வாய்ப்பு இருந்தால் த ஹண்ட்ரட் ஒரு புக் இருக்குது த ஹண்ட்ரட்னு இருக்குது அதில் சாயில் ஒனை பற்றி ஒரு அருமையான கட்டுரை இருக்குது படிச்சுக்கங்க பிறகு அங்கிருந்து சைனாவிலிருந்து அரேபியர்கள் கடத்திக்கிட்டு போகிறாங்க இந்த டெக்னாலஜியை போய் அங்கே போகுது பேப்பர் பிறகு தான் ஐரோப்பிய நாடுகள் இந்தியா போன்ற பேப்பர் சுற்றுது ஏறக்குறையர் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் தாள் இருந்தது நீ பார்க்குற அச்ச இல்லை ஜெர்மனில் கூட வரான் அறிவியலை துறந்த அறிவியலை அறிய முயலாத எந்த மொழியும் வளராது தசை மனசில் வச்சுங்க கூடம்பிற்கு வந்து அச்சை கண்டுபிடிக்கிறான் ஜெர்மனில் ஆயிரத்தி நானூறுகளில் இது ரெண்டும் இணைந்த பிறகு தான் உலகத்தில் அறிவு பரவல் என்பதே துரிதப்பட்டது அதுக்கு முன்னாடி எழுத்துருக்கள் இருக்குல்ல எழுத்துருக்கள் பிளாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆட்டை உரிச்சு தோல் எழுதியிருக்கிறான் பெரிய பெரிய உடன் பிளாக்ஸில் எழுதி எழுதி போயிரு பெரிய பெரிய மாட்டு வண்டிகள் எழுத்தலாம் வந்திருக்குங்கிறாங்க இதையெல்லாம் மாற்றி ஒரு கையடக்கமான புத்தகம் வந்துச்சு இல்லை இந்த புத்தகம் வந்தது தான் உலக வரலாற்றில் அறிவில் மிகச்சிறந்த புரட்சி என்பதை நீங்கள் செய்து மனதில் வச்சுங்க எனக்கு இந்த புத்தகம் இந்த பேப்பர் இருக்குல்ல எங்கு தமிழன் உயரமாக தெரியிறான்னா ஒரு ஒரு டச்சில் பேப்பர் அப்படி இருக்குல்ல ஒரு டச்சில் ஒரு பேப்பர் அப்படி இருக்குல்ல தொடு உணர்ச்சி இது மாதிரி தொடு உணர்ச்சியை தருகிற எழுதுவதற்கு பயன்படுகிற ஒரு பொருளை கையாண்டவன் தமிழன் அதுதான் பனை ஓலை என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுங்க பனை ஓலை அந்த பனை ஓலை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தனியான புத்தகங்கள்லாம் இருக்கு இப்போது நீ வாய்ப்பு இருந்தால் பனையே பனையே என்று ஆ ஒரு அற்புதமான புத்தகம் எழுதிருக்கிறார் ஏன் இந்த மாதிரி புத்தகங்கள் பேர் சொல்லி பேசுகிறதுன்னா நாளைக்கு முடிஞ்சு நீங்கள் போய் ரெண்டு பேர் அந்த புத்தகம் வாங்கிட்டு போகணும் இப்போ அருள் தந்தை பாதிரியார் ஒருத்தர் இந்தியா முழுதும் பயணம் செய்து பனைகளை பற்றி எல்லா ஏ டுசர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் கொட்டியிருக்கார் பனை என்பது எவ்வளோ சிறந்த மரம் என்பதற்கு எனக்கு என்ன தோணும்னா இந்த எழுத்துக்களை தாங்கி வள்ளுவனை கம்பனை எல்லோரையும் தாங்கி தாங்கி நிற்பதால் தான் எல்லா மரங்களையும் விட பனை மரம் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்கிறதோ என்று நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம் இப்படி ஒரு பெரிய வரலாறை பொதித்திருக்கிற புத்தக கண்காட்சி புத்தக திருவிழா என்பது நடந்துகிட்டு இருக்கு கரூர் என்றவுடன் உடன் சொல்ல தோன்றுவது நான் ரொம்ப ரசித்து சொல்கிற நிகழ்வு அது பேரறிஞர் அண்ணாவோடு தொடர்புடைய நிகழ்ச்சி அது அவர் சென்னையில் அண்ணா இருந்தார் அவருடைய கட்சி அலுவலகத்தில் பரலாம் முதலமைச்சர் ஆகாத காலம் இங்கிருந்து ஒருத்தர் கரூர் சென்னைக்கு போயிருக்கார் அண்ணாவை பார்க்குறதுக்கு போகும்போது ஒரே வெக்க ஒரே வேர்வை ஒரே பஸ்ஸு ஆழ் அழுக்கு புளிஞ்சோடு போய் உட்கார்ந்து போது அண்ணா கேட்டிருக்காரு என்னையா இவ்வளோ அசதியாக வர எந்த ஊர்லேருந்து வரேன்னு கேட்டாரான் இவர் ரொம்ப ரொம்ப இயல்பா அண்ணா நான் கரூர்லேருந்து வரேன் அப்படின்னாரான் அவர் இருந்த கோலம் அவர் இருந்த அவஸ்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணா எந்த ஊர்லேருந்து வந்து சொல்லு அப்படின்னாரான் நான் கரூர்லேருந்து வண்ணா வந்தேன் அப்படின்னா அண்ணா சொன்னாரா ஏய் நீ மட்டும்தான் கரூர்லேருந்து வரியா உலகத்தில் போறக்குற எல்லாரும் கரூர்லேருந்து தான்ண்டா வரான் என்று அண்ணா சொன்ன நீழ்ச்சி சொல்லுவார்கள் இது இந்த சொல் இருக்குல்ல இந்த வார்த்தை இருக்கல அது அப்படியே வந்தவனுடைய கலைப்பெல்லாம் போக்கிடும் நீங்கள் சொற்கள் என்ன செய்யும்னு கேட்டால் தனியாக பேசலாம் அந்த சொற்கள் என்ன செய்யும்னு இதை பக்கத்தில் உட்காந்து கவியரசு கண்ணதாசு கேட்டுட்டு இந்த இவர் கரூர் சொல்ல நீ தான் கரூரா உலகத்தில் பிறக்கிற எல்லோரும் கரூரில் தாண்டாக என்று இவர் சொல்ல இந்த காட்சியை கேட்டுக்கொண்டு வந்த கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டு எழுதுறதுக்கு அடுத்து ரெக்கார்டிங் போகிறார் அபின் பித்தனான் ஒரு படம் எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்த படம் அந்த கால படம் வந்து நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்தோன்னா பார்த்துக்கலாம் அதில் இந்த அண்ணா சொன்னதையே கவியரசு கலந்து கவியை பாட்டாக மாற்றினார் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட வந்த ஊர் அல்லவா என்று கண்ணதாசன் அதே பாட்டாக மாற்றினார் அப்போ என்ன சொல்லத் தோணுதுன்னு சொன்னால் தமிழ்மொழியில் வார்த்தை வளம் தமிழ்மொழியில் இருக்கிற ஆக சிறப்புகளை பற்றி ஐயா நல்லா பேசினாங்க அம்மா பேச இருக்கிறாங்க எனக்கு ஒன்றே ஒன்று சொல்ல போகணும் இப்போ தமிழை பற்றி எந்த ஊர்லேயும் தமிழ் 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 எவ்வளவு நேரம் பேசலாம் என்னோட சின்ன கேள்வி மட்டும் மிச்சம் இருக்குது தமிழ் ஒன்றும் பெரிய ஆட்சி மொழியாக எல்லாம் ரொம்ப காலமெல்லாம் இல்லை எனக்கு தெரிந்தில்லை எனக்கு தெரிந்தில்லை முகலாயர் ஆட்சியில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை நாயக்கர் காலத்தில் ஆட்சி மொழி தமிழா இல்லை பல்லவன் காலத்தில் தமிழன் ஆட்சி மொழியா இல்லை வெள்ளையர் காலத்தில் ஆட்சி மொழி என்ன தமிழா இல்லை ஆனால் எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நந்தரால பேசுகிறவங்களுக்கு புரியுது எப்படி சார் இது யார் சார் அந்த மொழியை காப்பாற்றுனது கொஞ்சம் நியாய உணர்ச்சியோடு வசித்தால் எனக்கு தெரிந்த மொழியை காப்பாற்ற யார் ரெண்டே ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிந்து தமிழை காலம் கடந்து காப்பாற்றின ரெண்டு பேர் தான் ஒருவர் யார் ஆட்சி செய்தாலும் எவன் ஆட்சி செய்தாலும் எத்தகைய ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் வயல்வெளிகளில் நான் உழுது கொண்டு பயிரிட்டு கொண்டு விளைவித்து கொண்டு தமிழிலேயே பேசி தெரிந்தான் இந்த நாட்டின் விவசாயி அவன்தான் தமிழை பேசி பேசி காப்பாற்றினான் என்பதை நீங்கள் தயவு செய்து முதல் மனசு வச்சுங்க உழைப்பிலிருந்தாலும் மொழியை நீங்கள் விடவே ஒரு காலம் முடியாது அதற்கப்புறம் அதற்கப்புறம் பேசுவதன் மூலம் அதான் செம்மொழிக்கான அடையாளமே செம்மொழின்னு எதற்கு தமிழை சொல்கிறோம் புள்ள மொழிகிறனால் செம்மொழிக்கிறோம் உயிரோடு எதனால் மொழி இருக்குது பேசுவதால் இருக்குது அதனால தான் சித்த மொழிகளில் சேராமல் தமிழ் தப்பித்தது பேசுவதன் மூலம் விவசாயிகள் உழவர்கள் காப்பாற்றினான் தமிழை என் பார்வையில் அதன் பிறகு காலத்துக்கேற்ப மொழியை புதுப்பித்து காலம் கடந்து மொழிக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்கி சேர்த்து தமிழை வாழ்வித்தவர்கள் இந்த நாட்டின் படைப்பாளிகள் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுங்க அந்த படைப்பாளிகள் தான் ஆயிரக்கணக்காக வரிசை கட்டி பக்கத்தரகத்தில் இருக்கிறான் இந்த படைப்பாளிகளுடைய கதைகளை பற்றி இருந்தால் நான் கொஞ்சம் நேர்மனோட பேசப்போகிறேன் இவர் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன தலைப்புன்னா எனக்கு பேசும்போது ஐயா அருமையாக அவன் சொன்னார் நான் வந்து தினத்தஞ்சியில் அந்த சிந்து பாத் கதை படித்து தான் படிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஆரம்பித்தார் எனக்கு கூட அவரை தொடர்ந்தே பேசிவிட்டு போகலாம்னு தோணுது மனசில் என்ன தோணுதுன்னா நான் சிறுவனாக இருந்து என்னை யார் புசோதை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அப்பா கூட போய் லைப்ரரியில் சேர்த்து விட்டார் அது தனி அது பற்றி நான் பேசலைப்பேன் ஆனால் மாறாக நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு அழைத்து வந்தது ஓவியங்கள் தான் மறக்காதீங்க பத்திரிகைகளில் வரையப்பட்ட புத்தகங்களில் வரையப்பட்ட சின்ன சின்ன ஓவியங்கள் தான் என்னை எழுத்து நோக்கி அழைத்து வந்து மறந்துடாதீங்க என்ன மட்டும் இல்லை கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுக்கன்னா கடவுளை கூட அறிமுகம் செய்தது ஓவியர்கள்தான் ஓவியர்கள்தான் இல்லைனா உங்களுக்கு சரஸ்வதி லட்சுமி என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் சிவனுக்கு பெருமாள் யார் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் எழுத்துக்களாக இருந்த வர்ணனைகளை ஒரு ரவிவர்மா மாதிரி ஓவியனோ அல்லது தமிழில் கொண்டயராஜு மாதிரி ஓவியர்களோ வந்து வரையாமல் போயிருந்தால் என்ன பாருங்கள் அப்போ ஓவியம் என்பது சாதாரணமான விஷயமல்ல இல்லை என் பார்வையில் நான் மீண்டும் ஒன்று சொல்லிவிட்டு என் தலைப்புக்குள்ள வரணும் நினைக்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் இதாரம் யோசிக்க தமிழ்நாட்டு இதழ்களை பத்திரிகைகளை கதைகளை தாங்கி வந்த பத்திரிகைகள் கல்கியோ ஆனந்த உடனோ குமுதமோ இன்னும் வெகு வெகு பத்திரிக்கைகள் இருக்குல்ல இந்த பத்திரிகைகள் தாங்கி வந்த ஓவியங்கள் இருக்குல்ல அது ஒன்றும் சாதாரண விஷயங்கள் அல்ல உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனை கல்கி பிரமாதமாக எழுதினார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த கதை ஓடுது தொடரா மணியம் என்கிற ஓவியன் அந்த வந்தியத்தேவனுக்கு உருவம் கொடுக்காமல் போயிருந்தால் வந்தியத்தேவன் உங்கள் மனதில் குதிரை ஓட்டியிருப்பானா யோசிச்சு பாருங்க குதிரை ஓட்டியிருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க உண்மையாக சொன்னால் பொன்னியின் செல்வன் சினிமாவாக வந்தபோது மணிரத்னத்தின் படம் வந்தபோது மூலக்கதை கல்கி என்று போட்டவர்கள் மூல ஓவியம் மணியம் என்று போட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா நான் ஐஸ்வர்ய ராய்க்கு நகையை டிசைன் பண்ணும்போது மணியத்தின் ஓவியத்தின் துணையெல்லாம் நகையை உங்களால் டிசைன் பண்ணியிருக்க முடியாது அது தொடர்ந்து வேட்பாடு எழுதினார் வெங்கடேசன் சு வெங்கடேசன் அது ரொம்ப காலம் கழித்து தமிழில் நீண்ட நெடிய வரலாற்று தொடராக இருந்தது கோவை வரைந்தது மணியத்தோட பையன் மணியம் செல்வன் வாய்ப்பு இருந்தால் ஒன்று சொல்லிட்டு போகிறேன் மணியம் நூறு என்று புஸ்தகம் வந்திருக்கு மணியம் நூறு மணியம் ஓவியர் மணியத்தினுடைய தலை சிறந்த நூறு ஓவியங்களை தொகுத்து ஒரு மகனே கொண்டு வந்திருக்கார் ஒரு புரட்டு பொருட்டுங்க அப்போ தான் தெரியும் என்னன்னு நான் என்னுடைய நூல் ஊர் வரலாறு எழுதுகிறதா ஐயா சொன்னார் இல்லையா நான் ஸ்ரீரங்கத்தை பற்றி என்னுடைய கற்றை முக்கியமான கற்றை என் நூலில் ஸ்ரீரங்கத்தை பற்றி என் நூலில் நான் கற்றை எழுத போது இன்றைக்கி இருக்கிற ராஜகோபுரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கோபுரம் எல்லோரும் போனால் நீ பார்க்குறீங்க பிரம்மாண்டமாக இருக்கிற ராஜகோபுரம் ஆனால் அது ஒரு காலத்தில் மொட்டை கோபுரமாக இருந்தது அந்த மொட்டை கோபுரத்தை இந்த இளைஞருக்கு எப்படி சொல்லுவது இப்படி தான்ப்பா இருந்துச்சு நம் ஊரில் அந்த கோபுரம் என்று எப்படி சொல்லுவது நான் தேடி எடுத்து போட்ட படம் ஓவியர் சில்பி வரைந்த மொட்டை கோபுரம் நீங்கள் சாதாரண நினச்சிடாதீங்க சில்பியே நீங்கள் சில்பி மட்டும் தமிழில் இந்த நாட்டு கோபுரங்களையும் கோயில்களையும் கடவுள் உருவக்களையும் சிற்பங்களையும் சின்ன சின்ன கோட்டோவியங்களாக போட்டு கைகள் தராமல் போயிருந்தால் அந்த பொக்கிஷங்கள் இன்று பேசுவதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும் அப்போதான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஓவியம் என்பது சாதாரண விஷயமல்ல கதைகளைச் கதைகளை சுமந்து வந்ததில் அடுத்து நான் ஒன்று சொல்லிவிட்டு போக வேண்டியது பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு இதழ்கள் சந்தித்தன அது நவீன ஓவியங்கள் தமிழ் பத்திரிகை வந்து சேர்ந்தது அப்படியே ஒரு ஒரு போர்ட்ரைட்டை அப்படியே வரைகிறது அது ஒரு பாணி அதை மாறி அந்த கதையின் கரு அல்லது பொருள் என்ன சொல்கிறதோ அது ஓவியத்துக்குள் ஏற்றுவது என்பதுதான் நவீன ஓவியத்தின் வேலை அந்த இடத்தை தமிழ்நாட்டில் தொட்டு உலகளவுக்கு அளவுக்கு உயர்த்திவன் ஓவியர் மூலம் என்பதை யாரும் மறந்துவிடாதீர்கள் ஓவியர் மூலம் மட்டும் கீராவினுடைய கதைகளுக்கு படம் போடாமல் போயிருந்தால் கீராவின் கதைகள் இந்த பாய்ச்சலோடு தமிழர்கள் சேர்ந்திருக்குமா என்பதே என்னுடைய சந்தேகம் ஆனால் இதை சரியாக புரிந்து கொண்ட கீரா உயிர்கோடுகள் என்று ஒரு தொகுப்பு கொண்டு வந்தார் அன்னத்தின் மூலம் அந்த உயிர்கோடுகள் எப்படி இருக்கும்னா புஸ்தகம் ஒரு பக்கம் ஆதிமூலம் வரைந்த ஓவியம் நாய் தூங்கு மூஞ்சி நாயி ஒரு டர்பன் கட்டாதவன் என்று கீரா என்ன எழுதினாரோ அவ்வளோ ஓவியமாக இந்த பக்கம் அதுக்கு அப்படி எதிர்த்து செய்யலை கீராவோட எழுத்து கீரா போய் கேட்டாங்க ஐயா உயிர் கோடுகள் புஸ்தகம் வந்த பிறகு நீ என்ன இப்போ நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் நல்ல கூடீங்க நான் எழுத்தில் வரைந்தேன் நான் எழுத்தில் வரைந்தேன் ஆதிமூலம் ஓவியத்தில் எழுதினால் நாங்கள் ஜமாளித்து விட்டோம் என்று கீரா சொன்னார் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா புத்தகங்களை தேடி வாசிப்பதும் தேடி பார்ப்பதும் யாரோ சொல்கிற ரெண்டு புத்தகங்களை திருப்பி திருப்பி பார்க்காம நாமாத நுழைந்து தேடி எடுக்கிற பண்பு இருக்குல்ல அந்த பண்பு தான் சமூகத்தை காப்பாற்றும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க எனக்கு கீரா பற்றி சொல்லும் போதெல்லாம் என்ன தோணும்னா கீராவோட கதைகளில் அபாரமான கதைகள்லாம் நிறைய இருக்குது இப்போது அன்புக்குரிய சகோதரர்கள் அடுத்து பேச இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறோம்ல எப்படியாவது ஜெயிச்சிட்றா எப்படியாவது ஜெயிச்சிடறா அந்த பரிச்சையில் பாஸ்போர்ட் நீட்டில் பாஸ்போர்ட் அதில் பாஸ் இதில் சொல்லிட்டே இருக்கிறோம்ல கீரா ஒரு கதை எழுதினாரு தோக்கிறது ஒரு அழகுடான்னார் கதையில் தோல்வி அடைவது ஒரு அழகடா அப்படின்னார் ஒரு கதை இருக்கு கீராட்ட ஒரு அந்த கதையிலே அந்த கதையினுடைய உண்மையான பாத்திரமே கீரா கீராவும் அழகிரி சாமியும் கதையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரூர்காரர்கள் நிறைய தெரிந்தவர்கள் ரெண்டு பேர் ஒரே சின்ன கிராமம் கோயில்பட்டி பக்கத்தில் அரசு அரசு தமிழக அரசு நான் நிஜமாகவே பாராட்டுகிறேன் யாராருக்கோ சிலை வைத்திருக்கிற தமிழக அரசு ஒரு நவீன எழுத்தாளனாகிய ஆகிய கோயில் கோயில்பட்டியில் சிலை வைத்தது ஆக சிறந்த பணி என்பதனுடைய தாழ்மையான கருத்து அந்த கீராவை அழகிரி சாமி ரெண்டு பேரும் ரெட்டைக்கோள துப்பாக்கி மேலே ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ஐயா அந்த ஊரில் இருக்கார் அவர் நல்ல மனிதர் நல்ல மனிதர் அவர்கிட்ட போய் ரெண்டு பேர் கேட்குறாங்க ஐயா ரொம்ப நாளாக அவர் எங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிற கதை சொல்கிறேன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படிருக்காங்க இருக்காங்க ஐய் சொல்கிறாடா பேசாமல் இருங்கடா அப்படின்றார் இவர் இல்லை இல்லைல்ல நீ சொல்லி தான் ஆகணும் விட மாட்டோங்கள அப்படின்ட்டு இருக்காங்க ஐயா அவர் சொல்லியிருக்காரு டேய் ஆம்பளை சம்பந்தப்பட்டதான் சொல்லிப்படலாம் பொம்பளை சம்பந்தப்பட்டதுடா சொல்கிறதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாரு இல்லை நாங்கள் யார்டையும் சொல்ல மாட்டோம் நந்தரால மேடை போட்டு சொல்லாமல் தான் போதும் சொல்லுங்க அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் உட்கார வச்சு கிட்ட அந்த பெரியவர் கதை சொல்கிறார் அழகிரி சாமி கேட்டுக்கிட்டு இருக்கார் அந்த கதையை என்ன தெரியுமா கதை உங்களுக்கு அந்த ஊரில் ஒரு இளம் பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு வயதான கிழவனை கல்யாணம்னு வச்சிடறாங்க அவன் சீக்கிரமாக செத்துட்றான் இந்த பொண்ணு ஆயிடுறா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிங்க இது சொல்லிக்கிட்டே போகும்போது உடம்பிரியாக ஓடி போயிருந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாரதியார் இந்தியா கட்டுரை எடுத்துக்கோங்க இந்திய விதவைகள்னு ஒரு கட்டுரை இருக்குது பாரதிக்கு அது போய் படிச்சுக்குங்க இந்த பொண்ணு அவன் செத்து போயிடா அந்த பொண்ணு விதையாயிட்றா ஒரு பெண் இளம் வயதில் விதவையான என்ன சிக்கல் வரும் அவளுக்கு உடல் சுகம்னா என்னென்ன தெரியாது அதுவே ஒரு அவளுக்கு மாறுது ஹிஸ்டீரியாவும் மாறுறா மாறி திடீர்னு ஹாஹான்னு கத்துவா கத்துனா ஊரில் இருக்கலாம் கொண்டா தலையில் தண்ணியை கொட்டி அவளை அடக்குவாங்க இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது காலங்காலமாக ஆமாம் அந்த பட்டு இன்னொரு சிக்கல்ன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி வந்து பூதம் வந்துன்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹிஸ்டீரியா வந்து அடங்கின உடனே மாங்கு மாங்கு மாங்குன்னு வீட்டு வேலையை தூக்கி போட்டு செய்வான் அவள் அதனால் வீட்டில் இருக்கவனுக்கு முழுவதும் அவள் சாமி வந்து அந்த அந்த நோய் வந்து கத்தினா பரவாயில்ல வீட்டு வேலை செய்வான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலம் இது கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன சார் எல்லாம் கை விட்டுறாங்க அவளை சா போடா இதே வேலையாக போய் எப்போதான் அழுவா ஒன்று சத்தம் போடுவா அப்புறம் அடங்குவா விட்றான்னு விட்டுடுறாங்க இந்த என்ன என்னவரா அந்த ஊரில் ஒரு முனீஸ்வரம் கோயில் இருக்குது அந்த முனீஸ்வரம் வந்து ரொம்ப து துடி துடிப்பான சாமி அது ஆமாம் அந்த சாமி மாதிரி துடிப்பான சாமி பார்க்க அவ்வளோ கோபம் உள்ள சாமி அது அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் ஏகப்பட்ட முனி பேய் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் இதுதான் அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு ஓடுவா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கோயிலேருந்து அமைதியே திரும்பி வருவாள் அவளை அடங்க அந்த இது ஆவேசம்லாம் அடங்கின பிறகு இப்போ அந்த ஊரில் இருக்க இளவட்ட பசங்கள்லாம் இந்த கதை சொல்றாரு இவர்கிட்ட போய் ஒரு நாள் ஏங்க நீ பேயில்லை பூதம்பென்னு எப்போதான் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா பந்தயம் கட்டுறோம் மட்டும் ஐயாயிரம் ரூபா பந்தயம் நீ மனோன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அந்த ஆலம்பரத்தில் முனிசுரம் ஆலம்பரத்தில் ஒரு தூண்டை கட்டிட்டு வரணும் நீ மட்டும் கட்டிட்டு வந்துடு நீ மட்டும் கட்டிட்டு வந்துடு ஐயாயிரூவா எடுத்துக்கையா அப்படிங்கிறாங்க இவர்கிட்ட கொஞ்சம் காசு இல்லாத ஆள் ஏய் கட்டுறாண்டா அப்படிங்கிறாரு பணம் இருக்கா அப்படிங்கிறாங்க இருக்கு இருக்குது அப்படிங்கிறாரு ஒரு நாள் பந்தயம் கட்டியாச்சு ஊரே கூட ஆலம்பரத்தில் உட்காந்துருக்குது எட்டு ஒரு துண்டை கொடுத்துட்டாங்க ஐயா புறப்பட்டு போகணும் இவர் என்ன பண்ணுறாரு இவ்வளவும் கீராக்கு அவர் சொல்லிடுற கதை ஒரு அற்புதமான கதை கடைசியாக கேட்குது என்ன செய்கிறார் ஐயா நாளே புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் தடமெல்லாம் பார்த்துக்கிறார் ஏன்னா ராத்திரியில் போகணும் அடுத்த நாள் தடமெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துடுறார் வந்தால் அந்த முனீஸ்வரன் அப்படியே இவ்வளோ பெரிய மீசை வச்சுருக்கான் கண்ணு ரெண்டு இத்த பெருசு இருக்குது பெரிய அருவா அது ஒரு எலும்பு சம்பளம் பட்டப்பட்டே பூதி ஆளை பார்த்தாலே பயமாக இருக்குது அத்தை பெரிய குதிரை இவர் பார்த்துட்டு வந்துடுறாரு அடுத்த நாள் ராத்திரி புறப்பட்டு துண்டு எடுத்துக்கிட்டு அந்த முனீஸ்வரம் பக்கத்தில் ஆரம்ப கட்டுறது போகிறாருங்க அந்த இடத்த போது ஜிங் 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 ஜிங்னு ஒரு சத்தம் இவருக்கு ஐயோ ஐயோ என்னமோ தெரியலையே எக்கு பக்கம் மாட்டிட்டோம்ல போல செத்துருபோது தெரியலடா சாமி அந்த பொம்பளை போய் மாட்டினோம்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ கொஞ்சம் கிட்டக்கு வர்ற மாதிரி இவருக்கு உணர்றாரு டக்குன்னு மரத்து பக்கம் ஒதுங்கிட்றாரு ஒதுங்கினா அந்த பொண்ணு கத்துவா இல்லை இசிரியா அவ சேலை இறுக்கி கட்டிக்கிட்டு தலைமுடியை நல்லா டைட்டாக கொண்டைய போட்டுக்கிட்டு விறுவிறு விறுவிறு நடந்து வர்றா இவர் என்னடா இந்த நாற்று இந்த பொண்ணு இங்கே வர்றாளே அப்படின்னு பார்த்துட்டு ஒதுங்கிடுறாரு கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க இந்த பொண்ணு போய் முனீஸ்வர செலுக்கு பின்னாடி போன கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் அந்த ஊர்லேயே ஒரு சாதாரண சமூகத்தில் பிறந்த ஒரு பையன் ஆள் ஆங்கு தோங்க ஆளுக்கிறான் கொண்ட குரு இப்படி இருக்கான் அவன் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு தலையில் உருமா கட்டிக்கிட்டு மீசு இப்படி விட்டுக்கிட்டு அவன் விட வேகமாக உள்ளார வரான் அவங்க என்ன செய்கிறான் இப்போது அந்த பின்னாடி போயிடுறான் போனால் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் கூடி கொள்கிறாங்கல்ல ஆதலினால் காதல் செய்வீர் மானுடரே காதலினால் கலவி உண்டாம்னால பாரதி அந்த கலவி எங்கே நிகழுது நிகழும்போது ஏற்படுற ஓசை இருக்குல்ல ஏற்படுகிற ஓசை அந்த ஓசையை அந்த பெரிய மனுஷன் காதில் கேட்டுட்டு ச இதை போய் நம்ம கேட்குறதாடா என்று அப்படியே ஒடுங்குறாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த சத்தமெல்லாம் முடிஞ்சிருது அந்த பொண்ணு முதல்ல எழுந்துச்சி வெளியில் வர்றா அவ மறுபடியும் சேரீயை டைட்டாக கட்டிக்கிட்டு கொண்டையை போட்டுட்டு சேரீயெல்லாம் மூடிக்கிட்டு விறுவிறுவு நடந்துடுறா அந்த பையன் அதை விட வேகமாக அடுத்து பின்னாடி போயிடுறான் இப்போ இவர் ஒரே குழப்பமாக இருக்குது போய் துண்டை கட்டுறதா கட்டாக விட்டுறதா அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம பேயில்லையுன்னு ஊரில் சொல்லியிருக்கோம் நம்ம சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னா துண்டை கட்டி பண்ணணும் ஆனால் என்ன நடக்கும் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆனால் ஊரில் இருக்கவெல்லாம் அந்த முனீஸ்வரன் கோயில் வர ஆரம்பிச்சிருவான் அப்படி வர ஆரம்பிச்சிட்டா இந்த ரெண்டு இலசுகள் எங்கு ஒதுங்கும் என்று இவர் யோசிக்கிறார் யோசனை பண்ணுறாரு வட கடந்துட்டு போதும் நம்ம கொள்கையெல்லாம் அப்படின்ட்டு துண்டு எடுத்துக்கிட்டு போய் அந்த பசங்கள்லாம் ராத்திரி நல்ல நிம்மதியாக தூங்குறாங்க அண்ணன் நாளைக்கு வரப்போறதில்லை பாடியை தான் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு வர்றாங்க இவர் போய் பக்கத்தில் தலையை வச்சு படுத்துக்கிறாரு பொழுது விடியுது எல்லாம் முடிச்சவையே அண்ணன் என்ன இங்கேயும் வந்து படுத்துருக்க துண்டை கட்டலானி அப்படிங்கிறாங்க இல்லை அஞ்சு நாடா நினச்சிங்க போன பிறகுதான்டா தெரியுது ஒரு ஐநூறு பேயாவது குறைச்ச முச்சால ஆலமரத்தில் இருப்பிடா அப்படிங்கிறார் இந்த கதைக்கு கீரா வைத்த பெயர் தோற்றது தோற்றது அதாவது தோல்வி என்பது ஒரு பேரழகான விஷயம் அது அதற்கு ஒரு தனி மன வேண்டும் என்பதை எனக்கு தெரிந்து ஒரு கதையில் வைத்தியமாக சொன்னவர் கீரா என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுக்க எனக்கு என்ன எப்பவும் இன்னொன்று தோணும் நான் நண்பர்களே முன்பாகவே நீங்கள் ஜெயிப்பது இருக்குல்ல ஜெயிப்பதற்குல்ல ஜெயிக்கிற இடத்தில் கூட போவீர்கள் ஜெயிக்கும் போது ஒருவன் தோல்வி அடைய முடியுமா முடியுமா நீ வாய்ப்பு இருந்தால் கந்தர்வனின் அதிசயம்னு ஒரு கதை இருக்குது எனக்கு தலைப்பணி கதை கதையாம் காரணமாக தான் கந்தர்வனுடைய கதை இப்போ இப்போ சீர்பதிப்பகம் கந்தர்வனின் எல்லா கதைகளையும் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கு ஒரு காலத்தில் வம்சி போடுற அந்த தொகுப்பு போ சீரில் வந்துருச்சு கந்தருடைய எல்லா கதையிலும் வந்துருச்சு விடுபட்டு போன கதைகள்லாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போ கந்தர்வனுக்கு கந்தர்வனுடைய கதையில் ஒரு கிராமம் கிராமத்தில் ஒருத்தன் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறான் இறங்கின ஆள் வந்து அவ்வளோ உயரம் இருக்கான் ஜிவன் இருக்கான் ஆள் பார்த்தாலே அப்படியே கரலைக்கட்டம் மாதிரி இருக்கான் இறங்கின உடம்புல என்ன பார்த்திருக்கான் அந்த மலையூர் பூட்டிய சினிமாவில் தியாகராஜ் ஒரு போர்ட்ரை புத்திப்படுத்தி யாபம் இருக்கும் அவங்களுக்கு கருப்பில் இந்த எஜ்ஜெல்லாம் செவப்பாக இருக்கும் அப்படி ஒரு போர்ட் பற்றி இறங்குறான் கீழே அந்த காலத்து கிராமங்களில் கிளவியெல்லாம் அந்த போரை தான் புத்திப்படுத்தியிருக்கோம் ஞாபகம் இருந்தால் புரியாது இறங்குறான் இறங்குனே உன்னே பா இந்த ஊர் தலைவர் வீடு அங்கே பாருங்க அப்படின்னு கேட்குறான் இவரெல்லாம் பசங்கெல்லாம் சுற்றிடுறாங்க கிராமத்து பசங்களாம் சுற்றி அண்ணா அங்கே இருக்குண்ணே இப்படின்னு காட்டுறாங்க இவர் வீட்டுக்கு போகிறார் போனால் பிரசிடெண்ட்டு வாசலில் கட்டில் உட்காந்துருக்காரு ஐயா வணக்கையா அப்படிங்கிறார் வணக்கம் வணக்கம் என்ன விஷயா அப்படிங்கிறார் ஐயா நான் ரொம்ப பலசாலியா அப்படிங்கிறான் பலசாலியா என்ன நீ பெரிய பலசாலி அப்படிங்கிறார் நான் ரொம்ப உடல் வலு உள்ளவையா அப்படிங்கிறார் எப்படி 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 சொல்கிற எப்படி சொல்கிற அப்படிங்கிறார் ஐயா நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு பனைமரத்தை வேரோட பிடிங்க நான் காட்டுறேன்யா ஒரே நாளில் அப்படிங்கிறான் என்னது பனைமரத்தை வேரோட பிடுங்குறியா இல்லை உண்மையடை சொல்கிறேன் அப்படிங்கிறார் சத்தியமாக சொல்கிறியா சாமி சத்தியமாக பிடிக்கிறோய்யா அப்படிங்கிறான் சரி இவருக்கு யோசனை வந்துடுச்சு ரொம்ப நாள் அவர் அப்புறப்படுத்த விரும்புகிற பணமரம்னு ஊரில் இருக்குது தலைவருக்கு அதை காலி பண்ணுறது முடிவு பண்ணிட்டு இங்கே ஒரு பணமரம் இருக்குது பிடிங்கிறியா போய் அப்படிங்கிறார் சரிங்கய்யா அப்படின்னு பரப்புறாங்க ஊரில் பரபரப்பாகிடுது கிராமம் தானே எல்லாம் செய்தி போய் நம்ம ஊர்த்த வந்திருக்காண்டா பணமரத்தே சைச்சா போகிறேண்டா அப்படின்னு ஒரு ஜனங்கள் கூடிடுறாங்க கூட என்ன செய்கிறான் யாரையும் பார்க்கல கருமமே கண்ணாயினார்னு சொல்கிறீங்களே நேரம் பார்க்க நேரம் போகிறான் பனமரத்தை ஒரு தூரை தொட்டு கும்பிட்றான் நீ தான் எனக்கு தெய்வம் நம்மளுக்கு கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி மேலே கீழே எல்லாம் அளக்கிற மாதிரி பார்க்குறான் அதை பார்த்துட்டு இந்த சிவப்பு துண்டு போட்டுருந்தால கருப்பு அதை தூக்கி தோளில் போடுறான் போட்டு நாலு தபடி பின்னாடி வர்றான் வந்து ஃபோர்ஸாக போய் இந்த பனைமரத்து மேலே ஒரு மோதும் மோதுறான் பனமரம் பார்த்து சிரிக்குது வாடாமா பிள்ளை வா அப்படின்னு சிரிக்குது கவலையே பிள்ளை அந்த பக்கம் போகிறான் திருப்பி இந்த பக்கம் வரும் நேரம் இல்லை சொல்ல அப்படியே நாலு திசையிலையும் மாறி 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 பணமரத்தை முட்டு முட்டை முட்டை வேத்து கொட்டுது அப்படியே உடம்பெல்லாம் ஆறாக ஒழுகுது ஆறாக ஒழுகுது பொம்பளை எந்த ஊர்லேயும் நல்லவங்க அடுத்தவன் படுற கஷ்டத்தை பொம்பளைகளால் சகிச்சுக்க முடியாது ஊரே ஓடி போய் கையில் சொம்பில் பானகம் மோர் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாமி குடியாடி குடியா குடியாங்குது எல்லாம் வாங்கி அப்படி ஊற்றுனான்னா வாய் கடவாயெல்லாம் கழிஞ்சு எஞ்செல்லாம் தண்ணி இறங்குது கீழே செய்கிறான் என்ன செய்கிறான் சம் மத்தியானம் வரைக்கும் இதே போராட்டங்க இப்படி மோதறான் இப்படி மோதுறான் இப்படி மோதிரான் மோதி 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 மத்தியானம் முதல் முறையாக தோர் விட்டுருச்சு ஊரே விசில் அடிக்கிறாங்க மாப்பிள்ளை கொண்டாண்ட எம்ஜிஆர் விட டாப்பிடாமேன் அப்படின்னு அடிக்கிறாங்க விசில் இவன் என்ன பண்ணுறான் அதையும் கேட்காம மூஞ்சியெல்லாம் தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் மதியானத்துக்கு மேலே அந்த போர்வை அப்படி சுற்றி போடுறான் பனைமரத்து மேலே போட்டு இப்படி ரெண்டு இழுப்பு அப்படி ரெண்டு இழுப்பு மாறி மாறி இழுத்தா சாயந்தரம் மட்டா 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 மட்டான்னு பனமர கீழே விழுந்துருது ஊரே பறக்குது டே ஒருத்தன் காலையில் வந்தான்டா ஒத்தாலாக வந்து பனைமரத்தை சாய்ச்சி விட்டான்டா கீழே இந்த ஊரே பறப்பறக்க இந்த பையன் எங்கேயாவது குளம் காடா தம்பி அப்படின்னு கேட்குறான் அண்ணே அங்கே இருக்கனே குளம் அப்படின்றாங்க குளத்துக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான் பயல்கெல்லாம் ஆனே வாங்கினே வானேன்னு கூட்டு போகிறேன் ஏன்னா வீரன் இல்லை கூட்டு போய் குளிய நேன்றாங்க நல்லா முளிஞ்சி குளிச்சுட்டு அதே போர்வையால் உடம்பெல்லாம் தொடச்சிக்கிட்டு வேட்டியை உதறி கட்டிக்கிட்டு பிரசிடெண்ட் வீட்டுக்கு போகிறான் பிரசிடெண்ட் அடே வாடாயா சொன்ன மாதிரி செஞ்சு முடியாடா அப்படின்னு இந்த போர்வருக்குல போர்வை அப்படி தரையில் விரிக்கலாம் விரித்த உடனே பிரசிடெண்ட்டு ஒரு ஐம்பது ரூபா பணத்தை போடுறார் இந்த கதை யாராக படிச்சிருக்கீங்களா நீங்கள் கை தூங்க சபாஷ் சபாஷ் அவர் தட்டுங்க சபாஷ் என்ன செய்கிறாரு ஐம்பது ரூபா பணத்தை போடுறாரு பணத்தை போட்ட உடனே ப்ரெசிடென்ட்டு பணம் போட்டோன்னு ஊரில் இருக்க எல்லோரும் அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போட முடியாது ஏன்னா பிரெசிடண்ட்டே ஐம்பது தினம் போட்டிருக்காரு அதில் போட முடியாது அதனால எல்லாம் ஐம்பது கீழே பத்து இருபது முப்பது தான் போடுறேன் போட்டு சில்லற காசுலாம் உள்ளுது என்ன பண்ணுறான் அதில் துண்டில் முடிஞ்சுக்கிட்டு அற்புதமான கதை முடிஞ்சுக்கிட்டு தோல் அதிகம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு வெத்து உடம்போட பஸ் ஸ்டாண்ட் அங்கே நடக்கிறான் நாலு சின்ன பயலுக கூடவே போகிறாய்ங்க இந்த பழக்கம்லாம் நீங்கள் இப்போ டவுனில் பார்க்க முடியாது கிராமத்தில் அப்படியே இருப்பாங்க தலையாடுறாரு பாருங்க அப்படியே இருப்பாங்க பின்னாடியே போகிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் டேய் பின்னிட்டான்டா பின்னிட்டான்டா ஒரு ஆளாக வந்தான் மரத்தை சாட்சிப்பிட்டான்டா என்ன இது என்ன இது அப்படிங்கிறான் அவன் ஒருத்தன் சொல்கிறான் அதுக்கு பதில் என்ன பெரிய அதிசயம் படலாங்க அதிசயம் பட என்ன பலர் என்னடா பிரயோஜனம் கடைசியில் பிச்சை நாடா எடுத்தான் கதை புரியுதா உங்களுக்கு கடைசியில் பிச்சைனாட எடுத்தான் முடிச்சிட்டான் சார் கதையை கதையின் தலைப்பு அதிசயம் எனக்கு ஜெயித்தது உண்மை ஆனால் ஜெயிப்பது வெற்றி அல்ல தோல்வியும் ஒருத்தான் சொல்கிறான் அப்போது ஒரு கதையில் தோக்கிறது ஜெயிக்கிறதா மாறுது ஒரு கதையில் ஜெயிக்கிறது தோக்கிறதா மாறுது தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்போது அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னால் இந்த கதைகள் பேசாத விஷயம் என்ன சார் இருக்குது இந்த கதைகள் எதே பேசலை நான் படித்து ரொம்ப அதிசயிச்சு ஒரு கதை ஒரு கதை இருக்குது நீங்கள் பொதுவாக என்ன நினைப்பீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ரைட்டர்ஸ் தான் நல்ல கதை எழுதுறாங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சிறந்த சிறுகதையாளர்னா ஒரு பத்து பேர் பட்டியல் இருக்கும் நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது நான் அந்த கதை எழுத எழுத்தாருன்னு கேட்க போகிறதில்ல தேவையில்லாத கேள்வி அது அவர் பாவம் கேட்டார்னு கஷ்டப்படுவார் அதுக்காக சொல்கிறேன் ஒரு ஐயா ரெண்டு பசங்கள் வருது மூணு பேருமா சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹோட்டல் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற ஹோட்டல் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹோட்டலுக்கும் குடியிருப்பு உடனே வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா பஸ் ஸ்டாண்டு உடனே சரக்கு எப்படி வேணாலும் போடலாம் திங்க டெய்லி மாறிக்கிட்டே இருப்பான் தின்னு முடிச்சிடுவாங்க ஆனால் குடியிருப்பில் அந்த ஏமாத்தால் ஏமாற்ற முடியாது அந்த குடியிருப்பில் ஒழுங்காக தான் தான் சாப்பிட வருவாங்க இல்லை நல்ல ஹோட்டலில் சாப்பிட வர்றாங்க மூணு பேர் வர்றாங்க ஐயா உட்காடுறாரு ரெண்டு பசங்க உட்காடுறாங்க உங்க சர்வர் வந்து ஐயா என்னங்க சாப்பிட்றீங்க அப்படிங்கிறார் மூணு பிளேட் இட்லி கொடு அப்படிங்கிறார் மூணு பிளேட்டு இட்லி நான் வேடிக்கையாக சொல்கிறது இந்த போன உண்டு இட்லி சொல்கிறேன் யார் தெரியுமா உங்களுக்கு எது சாப்பிட்றதுன்னு முடிவு கூட எடுக்க முடியாது சொல்கிறதுக்கு வரதான் இட்லி ஆ ஏன் தேவையில்லாத குழப்பம் இட்லின்னு சொல்லிடுவோம் முன்னூறு எழுதுகிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பசங்கள் அப்பா இட்லி வேணாம் அப்பா பெஷமாக இருப்பா அப்படின்றாங்க ஆ இட்லி தான்டா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு இவங்க எப்பா இட்லி வேணாம்ப்பா அப்படின்றான் ரெண்டு பேரும் இவர் இட்லி இருக்கிறாரு பிரச்சனை என்னென்னு புரியுது உங்களுக்கு இப்போ டப்பு இல்லை மேற்கொண்டு சொல்கிறதுக்கு பிரச்சனை அவனுக்கு அப்பனு அது இந்த நேரம் ஒரு இளம் கல்லூரி பேராசையாக சாப்பிட வர்றான் அந்த ஹோட்டலுக்கு இவன் வந்து உட்கார்ந்த உடனே சர்வர் பாஞ்சிக்கிட்டு வந்து சார் வாங்க சார் என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறான் ரெகுலர் கஸ்டமர் இவர் நம்ம அசால்ட்டாக ஒரு நெய் ரோஸ் அப்படிங்கிறான் நெய் ரோஸ் அப்படிங்கிறான் ரோஸ்ட் இத்த பெருசு வருது இப்போலாம் டேபிளோட பெருசாக கொண்டாந்து வைக்கிறாங்க தோசையெல்லாம் வைக்கிற சுற்றி வைக்கிற அழகை பார்த்தா ஐயோ இதை பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த பேரடை நம்ம கெடுக்கிறேங்கிற மாதிரி பிரிக்க வேண்டியிருக்கு தோசை அப்படி கொண்டா சுருட்டி வைக்கிறாங்க இல்லை தோசையை தோசை வைக்கிற நம்ம கம்ப கம்னு வாசம் அடிக்குது இந்த ரெண்டு பயல்களும் வெறி உண்டை மாதிரி தோசையை பார்க்குறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டான் அப்பா இட்லி வேணாம்ப்பா அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் இவனுக்கு அப்பனுக்கா குளம் நடுங்குது பக்கத்தில் பாய் ஒருத்தன் தோசையை வரைஞ்சு உட்காந்துருக்குறான் அந்த நேரம் நல்ல கவனிங்க நீ மனுஷன்னா யார் முற்போக்குன்னா என்ன அன்புனா என்ன கருணை என்ன என்னென்னமோ பேசிட்டுறீங்களே பெரிய 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 ப்ராக்கெட் போட்டு இந்த பையன் பார்த்துட்ருக்குறான் இந்த டைலாகை இது இட்லி வேண்டாம் இட்லி வேண்டாங்கிற டைலாகு டக்குன்னு என்ன பண்ணுறான் யோ சர்வர் அப்படிங்கிறான் என்ன சார் என்ன ஆகிட்டு தோசை அது என்ன தோசை அது அப்படிங்கிறான் சார் நீங்கள் வந்துட்டீன் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக போடுது சார் அப்படிங்கிறான் அவன் எனக்கு என்ன கிளாஸ் இருக்கிறியா தோசையை பற்றி எடியா போய் அந்த பசங்களை வச்சிருக்கேன் இட்லி அது மாதிரி இட்லி வேண்டாம் அந்த வை அப்படிங்கிறான் சார் அது மாதிரி இட்லி வைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ரெண்டு பசங்களும் சிரிச்சுக்கிட்டு இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுடுறேன் கதையை அவன் ஒரு கதை புரிஞ்சிருச்சில்ல இல்லைன்னா கையாக தட்டுவீங்க இதுதான் சார் ஈரம் இதுதான் ஈரம் அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பையன் இப்படி யோசிக்கலாம் இப்படி யோசிக்கல அந்த பையன் நினச்சிருந்தான்னா அந்த ரெண்டு பிளேட் இட்லிக்கு பதிலாக சர்வரு கூப்பிட்டே எனக்கு வச்ச மாதிரி ரெண்டு ரபா தோசை அந்த பசங்க வை அல்லது நெய் ரோஸ் வை சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொல்லலாம்ல ஏன் சொல்லலை என்ன சார் அதிகபட்சம் நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது ரூபா சார் ஏன் சார் சொல்லல அவன் சொல்லி இருந்தால் நீ பைசைக்கிள் தீவிஸ் படம் பாருங்க நீ பைசைக்கிள் தீவிஸ் படம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு அவமானங்களிலேயே மிகப்பெரிய அவமானம் தெரியுமா தான் பெற்ற பிள்ளைகள் முடிப்படுகிற அவமானம் தான் உலகத்தின் மிகப்பெரும் அவமானம் மிகப்பெரும் அவமானம் எந்த சிறை கூட தன் மகள் முன்னால் அடி வாங்குவதை விரும்ப மாட்டான் இந்த ரெண்டு பேருக்கும் தோசை வாங்கி கொடுத்துருந்தான் பசங்க என்ன நினச்சிருப்பாங்க பெத்த பிள்ளைக்கு தோசை வாங்கி தர வக்கில்லாதவனுக்கு மகனாக பிறந்திருக்கமே என்று வருத்தப்படுவானா மாட்டானா விடுவோம்ல சொல்லுவான்ல அழகன் படத்தில் நாங்கள் அடுத்த ஊரில் போய் பிறந்திருக்கலாம்னு அந்த மாதிரி ஆயிரும்ல அப்போ பேராசி என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு தான் விரும்பிய உணவை நிராகரித்துவிட்டு அந்த குழந்தைகள் சாப்பிட்டு சாப்பிட்டதன் மூலம் என் பார்வையில் அவன் செய்தது இந்த தகப்பனின் சுயமரியாதையை அவன் காப்பாற்றியிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்க இப்போதும் சொல்லிவிட்டு போகிறேன் சுயமரியாதையை காப்பதென்றால் என் மரியாதையை காப்பாரு பொருள் அல்ல அடுத்தவன் மரியாதை சேர்த்து காப்பது தான் சுயமரியாதையை காப்பது என்பது நீங்கள் மனசில் வைக்கணும் நண்பர்களே எனக்கு இன்னும் ஒரு ஒரு செய்தி சொல்லிட்டு போன தோணுது இந்த நாட்டில் கல்வி கட்சி கிச்சியெல்லாம் பேசிட்டீங்கல்ல கல்வி பற்றி பேசாதாலே கிடையாது கட்சி பற்றி பேசாதாலே கிடையாது நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா எப்போவுமே இந்த கல்வி அரசியல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் தான் பேச முடியும் பெரிய பெரிய ஆட்கள் தான் அதெல்லாம் பேச முடியும் நினைக்கிறீங்கல்ல கதைகளால் பேச முடியும்னு நம்ம கதை சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு பையன் அவன் ஃபாரினில் வேலை பார்க்குறான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவன் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிப்போச்சு நம்ம ஊருக்கு இப்போ புறப்படணும் எங்கே அமெரிக்காவுக்கு புறப்படணும் திரும்ப உங்களுக்கு இந்த ஃபாரின் கிளம்புற வீட்டை நீங்கள் பார்த்துட்டீங்களா ரெண்டு நாளில் பயணம்னு வச்சுங்களேன் கிளம்புற உடனே திராசோடையே தீவா இங்கே ஒரு ஒரு பொருள் இட போட்டே இருப்பாங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த காட்சியெல்லாம் ஆமாம் இட போட்டே இருக்காங்க வீடு இட போட்டுக்கிட்டு இருக்குது வாசல்ல தங்கச்சி அப்படின்னு ஒரு குரல் இந்த தங்கச்சிங்கிற அழைப்பு இருக்கில்ல ஒவ்வொரு ஏரியா அழைப்பு மாறும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெண்களை கூப்பிட்ற அழைப்புகள் மாறும் இந்த தங்கச்சின்னு அழைச்சான்னா பெரும்பகுதியும் மயிலாடுதுறை கும்ப அர்த்தம் தகச்சியின்னு கூப்பிட்றான் சத்த கட்ட உடனே வந்து அம்மா என்ன தம்பி இந்த வாசலில் யாராவது கூப்பிட்ற மாதிரி இருக்கு போய் பாரு அப்படிங்கிறாங்க இந்த ஃபாதர் வேலை செய்கிற பையன் கொடுக்குணும்னு வந்து பார்த்தா ஒரு வயதான பெரியவர் உடம்புல சட்டை இல்லை நல்ல சிவப்பாக இருந்தவர் வெயில் அலைஞ்சு 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 உடம்பே ஒரு மாதிரி கருத்து போய் நிற்கிறார் இவன் புத்து பார்க்குறான் அம்மா அம்மா என்னடா நான் மாட்டுக்கார தாத்தாமா அப்படிங்கிறான் யாரும் மாட்டுக்கார தாத்தாவா வந்து உட்கார சொல்கிறா அப்படிங்கிறாங்க தாத்தா வந்து உட்கார தாத்தா அப்படிங்கிறான் அந்த பையன் இப்படி பார்த்துட்டு இல்லை நீ தானே அந்த ஃபாரினில் வேலை பார்த்த பையன் அப்படிங்கிறாரு ஆமாம் தாத்தா கல்யாணம் அடிச்சுட்டேன் உனக்கு ஆயிடுச்சு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தாத்தா என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு எல்லாம் அமெரிக்காவில் படிக்கிறாங்க தாத்தா அடே அப்பா அமெரிக்கா படிக்கிறாங்க நம்ம பிள்ளைகளாடா சா அப்படின்னு சந்தோஷப்பட்டு உட்காடுறாரு உட்கார்ந்து மடி அவுத்தா நீங்கள் வயதான அந்த காலத்தால் ஆளுக்கு வெத்தலை போட்டு பார்த்துருக்கீங்களா சார் ஆ இப்போல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ சாப்பாடே த த கோழிங்கிற மாதிரி திட்டுறாங்க அந்த ஆளுடைய உட்காந்து நிதானமாக அந்த செவே இந்த வேஷ்டியால் அப்படியே இந்த வெத்தலையை தொடச்சி காம்ப கிள்ளி அந்த கணுவெல்லாம் எடுத்து அப்படியே அது மேலே மெல்ல அப்படியே ஒரு அழகிய காதலியின் கண்ணங்களை ஒரு காதலனை போல் மெல்ல மெல்ல தடவி சுண்ணாம்பு வச்சு பார்க்க வச்சு மெல்ல போட்டு மென்றுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கார் அம்மா தாத்தாம்மா அவரை சாப்பிட சொல்லுமா அவன் நீ சொல்கிறா நீ சொல்கிற தாத்தா மத்தியானம் சாப்பிட்டு போங்க தாத்தா அப்படிங்கிறான் அந்த பையன் நல்ல கொஞ்சம் சரதம்பி அப்பா எங்கடா அப்படிங்கிறாரு அப்பா தான் மாந்தோபர் பின்னாடி இருக்காருதான் அப்படிங்கிறான் சரி நான் பார்த்துட்டு வரேன் நீ வேலையை பாரு அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி இருக்குமில்ல வீடு ஒரு சார்பு இறப்பிப்பேங்க தெரியுமா உங்களுக்கு மாடு உலக வீட்டை ஓடி சார்பு இறக்கிருப்பாங்க அந்த சார்பில் தான் மாடெல்லாம் கட்டியிருப்பாங்க இவரது தொழுவத்தின் வழியாக அவங்க அப்பா பார்க்க போகிறார் சார் போனால் தொழுவத்தில் ஒரு மாடு இல்லை சுத்தமாக தர காஞ்சி கிடக்கு அவருக்கு அப்படியே கண்ணீர் வருது ஏன்னா இந்த வீட்டு தொழுவத்தில் ஒரு காலத்தில் பத்து மாடுகள் கிட்டிருந்த தொழுவோம் காயவே காயாது எப்போ பார்த்தாலும் மூத்திரம் தடியும் அப்படி ஒரு தொழுவம் அது அது நீ காஞ்சி கிடக்கிறத பார்த்தவன் என்ன செய்கிறார் இவர் அறியாமல் அந்த உத்தரத்தை அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு உடம்பு ரெண்டு குலுங்கு குழுங்குது அப்படி அவர் அப்படியே கதறாருன்னு அர்த்தம் இந்த பையன் ஜன்னல் வழியாக அந்த தாத்தா கதறதை பார்த்துட்றான் குலுங்குது உடம்பு அப்படியே மனசே அவனுக்கு கஷ்டப்படுது போய் அப்பாட்ட பேச போகிறான் போயிடுறாரு இவன் போகிறான் வேலையெல்லாம் பார்த்துட்டு அசைத்தில தூங்கிடுறான் ஏந்திரிச்சு மத்தியானம் அம்மா தாத்தா சாப்பிட்டாரம்மா அப்படிங்கிறான் சாப்பிட்டு உன்ட்ட சொல்ல சொன்னாரா ஜாக்கிரதையாக போக சொல்லி அவர் போயிட்டாரா ஊருக்கு அப்படிங்கிறான் இந்த பையன் நாளைக்கு ஃப்ளைட் சார் அவனுக்கு என்ன பண்ணுறான் நீ இப்போ அப்பாட்டப்பா அப்பா என்னடா அந்த தாத்தா நான் பார்க்கணுப்பா அப்படிங்கிறான் போய் பாரு என்ன என்ன இருக்க அப்படிங்கிறார் அவர் பேர் என்னப்பா அப்படிங்கிறான் இல்லே நீ ஊருக்குள்ளே போய் மாட்டுக்காரத்தா தான் கேள்றா எல்லாரும் சொல்லுவான் இவன் வேறு நோய் நோயின்ட்டு அப்பா இவன் என்ன செய்கிறான் வண்டி டூ வீலர் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போய் அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை அதிசயம் இல்லை கேட்ட உடனே சொல்லிடுறாங்க அந்த அதுக்கு அந்த வீடு தாங்க அப்படின்றாங்க போனால் ஒரு கூரை வீடு கூரை ஃபுல்லாக பொத்தல் எல்லா சூரிய கத்தியும் வீட்டுக்குள்ளே விழுவுது ஆமாம் அப்படியான வீடு உள்ளார் நுழைஞ்சா தெரிஞ்சிருது பொம்பளை இல்லாத வீடுங்க நீங்கள் பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு பொம்பளை இல்லாத வீடு பாலகபரனோட கவிதை ஒரு கவிதை இருக்குது பொம்பளை இல்லாத வீட்டை பற்றி நீர்க்கோலம் காண நிலைப்படியும் நெலிந்தாடு சேலை இல்லா துணிக்குடியும் மலரை விட்டு தரை பூச்சடியும் நீரற்ற கிணற்றடியும் என்னை போல் வளர்கிறது அவள் இல்லாமல் என்று பாலகபுரன் ஒரு கவிதையில் சொல்வான் அந்த கவிதை மாதிரி வீடு கிடக்க நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஓடி வந்து மாமா நீ யார் அப்படிங்கும் நான் தாத்தாவோட ஃப்ரெண்டு அப்படிமா தாத்தா குளிக்க போயிருக்கார் வந்துடுவார் அப்படி தாத்தா குளத்தில் குளிச்சுட்டு இதான் கிளைமேக்ஸு துண்டை புழிஞ்சு தோலில் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வாரியம் நிற்பான் தம்பி என்னடா நாளைக்கு ஊரு போடணும் இங்கே வந்து நிற்கிற அடிப்பார் உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன் நல்லா சொல்லிட்டு வந்தேன் போக சொல்லி நல்ல விதமா ஏன் பிரிஞ்சு வந்தேன் அப்படிங்கிறார் இல்லை தாத்தா இந்தாங்க தாத்தா அப்படின்ட்டு ஒரு கை நிறைய பணத்தை எடுத்து அவள் கையில் விடுறான் தாத்தா அதை வச்சுக்கங்க தாத்தா அப்படிங்கிறான் எல்லா எனக்கு எதுக்கடா போனோம் வேண்டாம்டா போடா அப்படிங்கிறார் இந்த வேண்டாமில் ரெண்டு வேண்டாம் இருக்குது வேணும்னு கேட்குற வேண்டாம் ஒன்று இருக்குது உண்மையாக வேண்டாம் ஒன்று இருக்குல்ல இது உண்மையாக வேண்டாம் வேணாம் அப்படிங்கிறான் அந்தப்ப சொன்ன உன தாதா ஏன் தாத்தா நான் தானே தரேன் உங்கள் மாதிரி தாத்தா இதை வச்சுக்கிட்டு ரெண்டு மாடு வாங்குங்க ரெண்டு மாடு வாங்கி வளங்க அப்படிங்கிறான் என் வேணா தம்பி அப்படி இல்லை தாத்தா இடம் இல்லைன்னு நினைக்காது தாதா நம்ம கொட்டா சும்மா தான் தாத்தா கிடக்கு கட்டுத்தர அந்த கட்டுத்தரில் மாடை வாங்கி கட்டி வளங்க தாத்தா அப்படிங்கிறான் நான் இந்த கதையை படிச்சுக்கிட்டே வர்றேன் கும்பகோணத்துக்காரன் மார்க்ஸ் செஞ்ச கதை இந்த கடைசி வரி இருக்குல்ல இப்படி ஒரு வரியை அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை கதை வந்து தாத்தா வச்சுங்க தாத்தா நீ ரெண்டு மாடு வாங்கி அந்த கட்டத்தில் வளர்த்துங்க தாத்தா அப்படிங்கிறான் அந்த பெரியவர் சொல்கிறார் தம்பி எனக்கு வைத்தியம் தானா தெரியும் வளர்க்க தெரியாதுரா என்று சொல்கிறார் எனக்கு ஆடி போயிட்டேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களுக்கு வைத்தியம் தெரியுது வழக்க தெரில வீடுகளுக்கு வழக்க தெரியுது வைத்தியம் தெரில புரியுதா உங்களுக்கு என்னென்ட்டு இந்த நாட்டு பல அரசியல் கட்சிகளில் வைத்தியம் தெரிந்த கட்சிகள் இருக்கின்றன வழக்க தெரிந்த கட்சிகள் தனியாக இருக்குது வழக்க தெரிந்த கட்சிக்கு வைத்தியம் தெரில வைத்தியம் தெரிஞ்ச கட்சிக்கு வழக்க தெரியல இல்லை இப்படி யோசி யோசிக்க உங்களுக்கு கொண்டு போய் தள்ளுறான் பாருங்க அதுதான் கதையினுடைய தலையான பணியே எனக்கு அப்போ என்ன தோணுதுன்னா கதைகள் வந்து இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறேன் ஒரு பெரிய மன்னனின் வரலாறு படிக்கிறீங்க புஸ்தகம் இருக்குது கே கே பிள்ளையோட புத்தகம் இருக்குது அது நீலகண்ட சாஸ்திரி மாரி புத்தகம் இருக்குது நாயக்கர் வரலாறு படிக்கிறோமா ஆக்கி பரந்தாமருடைய புத்தகம் இருக்குது படிச்சுக்கலாம் நீங்கள் ராணி மங்கம்மாளா தனியாக படிச்சுக்கலாம் என் கேள்வி எல்லாம் மன்னர்களின் வரலாறை படிப்பதற்கு புத்தகங்கள் இருக்குது சரித்திர புத்தகங்கள் இருக்குது அக்பரா பாபரா யாரோட படிச்சுக்கலாம் ஆனால் இந்த எளிய மனிதர்களின் வாழ்க்கையை எதன் மூலம் படிக்க போறீங்க போறீங்க எனக்கு யாராவது சொல்லுங்கள் ஒரு சாதாரண எளிய மனிதன் அவருடைய வாழ்க்கையை எதன் மூலம் படிக்க முடியும் எனக்கு தெரிந்து எளிய மனிதன் கதைகளை நீங்கள் நண்பர்களே நவீன இலக்கியங்களின் வழியாகத்தான் படிக்க முடியும் என்பதை தயவு செய்து மனதில் வச்சுங்க நான் நிறைவே சொல்லிட்டு போகிறேன் எளிய மனிதன் யார் தெரியுமா உங்களுக்கு எளிய மனிதனா நான் என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் எளிய மனிதன் யார் தெரியுமா இந்த பூமி மாதிரி இந்த பூமி இருக்க இது தன்னைத்தானே சுத்திக்கும் சூரியனையும் சுத்தும் கரெக்டா சார் ரெண்டு மாதிரி போட்டிருவீங்கல்ல சுத்தும் என்னைக்காவது உங்களுக்கு பூமி சுற்றுறது தெரியுமா என்னைக்காவது பூமி யோசிச்சிருக்கா மாப்பிள்ளை நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு பயிலும் தெரிய மாட்டேங்குது நினச்சி ஒரு நாள் இங்கே பார்த்து ஒன்பதாம் தேதி பார்த்து டக்குன்னு ஒரு ஜர்க்கடிக்குது இல்லைடா ஒரு நிமிஷம் நடக்கிற நடக்கட்டும்னு நம்ம என்ன ஆகும் இருப்போம்மா ஓடிடமாட்டேங்க வீட்டுக்கு நான் பேச மாட்டேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியும் இந்த நாட்டு எளிய மனிதர்கள் ஒன்று பூமி தான் சுத்துவது சுத்தாமல் சுற்றுவதைப் போல எளிய மனிதர்கள் தான் வேலை செய்வது தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறான் இந்த நாட்டில் பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்லாம் கூட வாழ்ந்துட முடியும் ஆனால் அந்த வாழைப்பழம் வைக்கிறவன் கேட்டு திறந்து விடுறவன் இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறவர் இந்த கட்டடம் கட்டுறவர் இந்த ஃபேனை சுத்த விட்ருக்கார்ல இந்த எளிய மனிதர்கள் என்றால் என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வைங்க இந்த எளியவனை யார் சார் எழுதுறது யார் சார் சொல்கிறோம் இப்பிரச்சனை யார் பேசுவது எனக்கு தெரிந்து சொல்கிறேன் மாபெரும் கவிதைகள் அதை பேசியிருக்கா என்பதை காட்டிலும் நிறைவாக சொல்லிவிட்டு போகிறேன் நண்பர்களே இந்த எளிய மனிதன் வாழ்க்கையை எழுதுவதற்கு எனக்கு தெரிந்த ஒரே வழி படிப்பதற்கு ஒரே வழி நவீன சிறுகதைகளும் நவீன நாவல்களும் தான் இந்த ஆண்டு சாகித்ய வாங்கியிருக்கிறாரு தேவி பாரதி அதோடு நிறைவு செய்கிறேன் நீங்கள் நீர்வழி போடும் நாவல் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருக்க போய் படிங்க எனக்கு தெரிந்து தாராபுரத்தின் பக்கத்தில் இருக்கிற நாவிதர்களின் வாழ்வை எந்த பேரளிக்கும் பேசியதே இல்லை யாராக பேசியிருக்கானா என்பது சொல்லுங்க இந்த எந்த பேரளிக்கும் பேசியிருக்கா தாராபுரத்து பக்கத்தில் வாழ் நாவிதர்களின் வாழ்வு எவ்வளோ அவலமான வாழ்வு தேவி பாரதி எழுதாமல் போயிருந்தால் நான் திருச்சிக்காரன் எனக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கோம் எப்படி எனக்கு தெரிஞ்சுருக்கும் அதே தேவி பாரதி கதை எழுதுனா அதோட நம்ம முடிப்போம் நீங்கள் இதை காந்தி புத்தகம் தான் எனக்கு ஐயா எனக்கு கையில் கொடுத்தாரு அந்த காந்தியை பார்த்தவொன்னே தான் எனக்கு இது இதை சொல்லி முடிக்கணும்னு தோணுது எனக்கு ஒரு அற்புதமான சிறுகதை தேவி பாரதியின் கதை இங்கே காந்தி எனக்கு தெரிஞ்ச தமிழில் வேறு எந்த தலைவரை விடவும் அதிகமாக புனைவானவர் காந்தி தான் நான் சொல்கிறது நல்ல இந்த யோசிச்சுங்க இந்தியாவில் பிறந்த எந்த தலைவரை விடவும் அதிகமாக புனைவு சிறுகதையா கவிதையா நாடகமாக நாவலானவர் காந்தி தான் அதுக்கான ஸ்பேஸ் வந்து லைஃப் முழுக்கும் இருக்குது அது தனியாக பேச வேண்டிய ஏரியா இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஒரு கதை என்ன செய்கிறாரு காந்தி ஐ வாண்ட் டையிங்கிறார் நான் சாக விரும்புகிறேன்கிறார் ஒரு நாள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு தெரியும் ஐ வில் லீவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் நான் நூற்றம்பது ஆண்டு சொன்ன ஒரு ஆள் நான் நீ சாப்பிட்றேன்ட்டார் நான் கதையை சுருக்கமாக போகிறேன் சரி எங்கே போய் சாப்பிட்றதுன்னு காந்தி யோசிக்கிறார் கதையில் சரி இவள் நாள் இருந்துட்டோம் அமிர்தசரஸ் போவோம் அங்கே தான் ஜாலியான் நடந்தது ஆமாம் ஆயிரத்து அறநூறு ரவுண்டு சுட்டான் யார் ஆமாம் சுட்டான் அங்கே தான் மக்கள் செத்து குவிஞ்சு விழுந்தான் என்னன்னு தெரியாதான் செத்து தெரியும்னு உங்களுக்கு அதில் சைபதியின் கிச்சுலு என்கிற ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இந்து ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்தால் தலைமை தாங்கினார்கள் அந்த போராட்டத்தை காந்தி புறப்பட்டு போகிறார் விடுங்க அதெல்லாம் எடுத்து போகுது ரயில்வே ஸ்டேஷன் விடாரு டெல்லி ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா ஒரே கூட்டம் சார் ஒரே கூட்டம் காந்தி முட்டி மோதி போய் அந்த கவுண்டரில் எப்பா அமிர்த்சர் டிக்கெட் குடியா அப்படிங்கிறார் யோ எப்போ போக போகிற அப்படிங்கிற அந்த கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்க நீ குடியாக போகும்போது போய்க்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்து நிற்கிறார் ஒரே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கூட்டம் கேட்குறாரு ஏய் என்னப்பா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறார் அவன் சொல்கிறான் ஓ தெரியாதா கலவா உனக்கு ரெண்டு கிலோமீட்டர் தண்டவாளத்தை புரிஞ்சு விட்டாங்க இந்து முஸ்லீம் கலவரத்தில் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் சரி வரும்போது போய்க்கிறேன் அப்படின்னு நிற்கிறார் ட்ரெயின் வருது சார் ட்ரெயினில் ஏறுகிறார் சார் உட்கார இடமே இல்லை சார் ஒரு ஜன்னல் உரம் சாஞ்சுக்கிட்டு காந்தி அப்படியே பரிதாமல் நிற்கிறாரு வேத்து கொட்டுது உட்கார இடம் இல்லை அந்த கிளம்ப நிற்கிறான் அப்படியே திரும்புகிறாரு சார் நாலு பேர் காந்தி மாதிரியே இருக்காங்க அதே வழக்கத்தில் அதே செண்டு அதே ஆராய அதே வெள்ள தூண்டு அதே கடியாராம் அதே இதை கூட அச்ச காந்தி மாதிரி இருக்காங்க காந்தி நொய்ந்து போயிலே என்னடா என்ன மாதிரியே இருக்கீங்கிறாரு உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ இதான் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க புரிஞ்சிச்சா கதை உங்களுக்கு போ காந்தி ஃபேஷன் ஆகிட்டார் ஒருத்தர் என்ன பண்ணுறான் வாழைப்பழம் 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 விட்டுட்டு வரான் அவனுக்கு காந்தி கெட்டப்பிலே இருக்கான் காந்தி அவனே ஏழே என்னடா என்ன மாதிரி இருக்கு வாழைப்பழம் விற்கிறேங்கிறார் ஆட போயா இந்த கெட்டப்பிள வித்தாதையா வாழைப்பழம் கூட விற்கிது அப்படிங்கிறான் அவன் கதை நகருக்கு புரியுது அவங்களுக்கு இவன் இந்த ட்ரெயின் புறப்பட்டு ஒரு இடத்துல நிற்குது சார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்டேஷன் நிற்கிது காந்தி மனசெல்லாம் புழுங்கி போய் இப்படி பார்க்குறாரு அந்த ஸ்டேஷன் பார்த்தா அச்சசலா அவருடைய குருநாதர் டால்ஸ்டாய் செத்துப்போன ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது சரி விடி சனியாக எங்கேயே இறங்கிருவன்ட்டு குருநாத் தால்சா அங்கே தான் செத்தார் இறங்கிடுறார் அவங்க ரஷ்யாவில் இறங்கி என்ன பண்ணுறாரு இதுதான் கிளைமேக்ஸு போய் கை அனுப்பு கொடுத்துக்கிட்டு மனசெல்லாம் நொந்து போகுது நம்ம ரகுபதி ராகவ ராஜாராவன் பாட்டு பாடணும் ஈஸ்வரல்லாம் தேரே நாம் சொன்னோம் ஒரு புயலும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நொந்து படுத்து கிடக்கிறார் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறான் இப்போ அவன் டியூட்டி இல்லை ஒரு லாந்தரை தூக்கிக்கிட்டு எப்படி வண்டி பாதுகாப்பானுங்க பார்த்தே வர்றவன் யாரோ ஒருத்தர் எட்ட ஒருத்தர் படுத்துருக்கு தெரியுது யாராமே குண்டு குண்டு வச்சிட போகிறான் அப்படி கிட்டங்க போய் காந்தியை போய் ஏல் ஓ ஏந்திரி அப்படிங்கிறான் ஆ அப்படிங்கிறார் எந்த ஊர் போகிற அமிர்த சரஸ் எப்போ போவேன் போகும்போது போவேன் அப்படிங்கிறார் அவரு போகும்போது போவேன் அப்படிங்கிறாரு போகும்போது போவியா டிக்கெட் எடுத்திருக்கியா அப்படிங்கிறான் ம் எடுத்துருக்கேன் கொடு அப்படிங்கிறான் காந்தி ஏந்திரிச்சு உட்காந்து இடுப்பில் சுருந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு பார் அந்த முட்டாக்கு விளைகிறது விலகின உடனே இப்போ காந்தியை பார்த்துட்டு அவன் பாபு என்ன பாபு இங்கே வந்து நிற்கிறீங்க ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற அவன் இவர் ஐ வாண்ட் டு டை அப்படிங்கிறார் உனக்கு கையெடுத்து எடுத்து இங்கே சாவாதையா என்ன நோண்டி நொங்க எடுத்துருவாங்க நீ சாவுறதெல்லாம் டெல்லிக்கு போயா அப்படிங்கிற அவன் இப்போ காந்தி என்ன பண்ணுறாருதான் சார் அழகு தேவி பாரத அழகு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் விட்றா ஏன்னா எப்படா என்ன காந்தியின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஏன் அது என்ன அதிசயம் அப்படிங்கிறான் ட்ரெயினில் ஒருத்த வாழைப்பழம் வைக்கிறானா என்ன மாதிரியே நாலு பேர் என்ன மாதிரி இருக்க எல்லாம் விட்டுவிட்டு என்னை எப்படா காந்தியை கண்டுபிடிச்சே அப்படிங்கிறாரு சொல்கிறான் அது ஈஸி பாபு பேசாமல் இருக்கும் பாபு அப்படிங்கிறான் கேட்குறேன் ஈஸியாக நோஸ் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற நீ ஒருத்தர் பாபு டிக்கெட் எடுத்துருந்தீங்க கதை நல்லா இருக்கா சார் இதை விடவா சார் நான் காந்தியை பற்றி பேச முடியும் நீ யோசிக்க இந்த நாட்டில் இந்த கதையை நான் மட்டும் எக்ஸ்டன் பண்ணி என்னால் பேச முடியும் ஆனால் புத்தக திருவிழா இது பேச முடியாது பேச முடியாது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வேஷங்களால் நிறைந்த காந்தியாக மாறிவிட்டோம் உண்மையான காந்தியை தேடுவதற்கு கதைகளை விட்டால் இல்லை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க